அனைவருக்கும் வணக்கம். இப்போது பார்க்க போகும் புத்தகம் உலக புகழ்பெற்ற அமெரிக்க நாவல் த ஜன்சில். இந்த நாவலை அப்டன் சிங்லர் அவர்கள் எழுதியுள்ளார். இதனை சுப்பாரா அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். இதனை பார்வை புத்தகாலயம் வெளியிட்டுள்ளது. வாருங்கள் இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். காடு நாவல் அமெரிக்காவின் இதயத்திலும் வயிற்றிலும் இருந்த குத்து அமெரிக்காவின் மறுபுறத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அப்டன் சிங்லரின் காடு நாவலை போல 20ஆம் நூற்றாண்டில் வேறு எந்த ஒரு அமெரிக்க நாவலும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறவில்லை. இந்த நாவலினுடைய கருப்புகளை பார்த்தோம் என்றால், இவன் நேர்மையான மற்றும் கடும் உழைப்பாளியான அமெரிக்காவில் இருந்து லிதுவேனியாவில் குடியேற வரும் யூர்கிஸ் என்பவனின் கதைதான் இது. இவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் நல்வாழ்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சிகாகோ வருகிறான். ஆனால் அவனுக்கு நல்வாழ்வு கிடைக்கவில்லை. அவனது அறியாமையாலும் அரசியல் ஊழல்களாலும் தொழில் முதலாளிகளின் சுரண்டல்களாலும் அவன் தொடர்ந்து துன்பங்களையும் துரதர்ஷங்களையுமே சந்திக்கிறான். யோகித்தின் சோக கதையும் அமெரிக்க அரசியல் மற்றும் பல சமூக அமைப்புகளின் அநியாயங்களையும் இந்நாவல் படம் பிடித்து காட்டுகிறது. ஆசிரியர் இதனை வெறும் கற்பனை கதையாக மட்டும் எழுதவில்லை, இதற்காக ஆய்வும் செய்துள்ளார். இதற்காக சிகாகோவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கால்நடைகளை அடைத்து வைக்கும் பட்டிகள், வதைக்கூடங்கள், தொழிற்சாலைகள், தொழிலாளர் குடியிருப்புகள் நிறைந்த பேக்கிடோன் என்ற பகுதியில் 7 வாரங்களாக இந்நாவலுக்காக ஆய்வு செய்தார் ஆசிரியர். ஆசிரியின் சிறப்பை பார்த்தோம் என்றால், ஆசிரியர் வந்து பெரிய ஆளுமைகளுடன் நட்பு கொண்டிருந்தார். என்ட்ரி போட்டு சாலிஸ் ஆப்டின் அவர்கள், அடுத்ததாக உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரும் அதிகமாக நெருங்கி நட்பு கொண்டிருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் இவரும் நெருங்கி நட்பு கொண்டு கடித போக்குவரத்தும் வைக்கின்றனர். உன்னை நண்பனை யாரென்று சொல்கிறேன் அல்லவா, அதுபோலத்தான் அவரும் சிறந்த நண்பர்களை நட்பாக கொண்டுள்ளனர். இந்த யூரியத்தினுடைய சோக கதையும் அவன் யூரியத் அனுபவித்த வாழ்க்கையின் துன்பங்களையும் அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். யூரியத் வந்து கிராமத்தில் இருந்து வருகிறான். தன்னுடைய இங்கு வந்து சம்பளம் அதிகமாக இருப்பதனால இங்கு வேலை தேடி வேலையின்மை காரணமாக இங்கு வருகிறான். இங்கு வந்த பின்புதான் அவனுக்கு தெரிந்தது இங்கு வேலை கிடைப்பது என்பது சிரமமான காரியம் என்று. அவனை போல தொழிற்சாலை முன்பாக வேலை கேட்டு பல ஆயிரக்கணக்கானவர்கள் காத்திருக்கின்றனர். அவனை போல வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களும் வேறு தொழிற்சாலை வேலை பார்த்தவர்களும் அவர்களுடைய உடல் வலிமையற்று போய்விட்டதால் அவர்களிலிருந்து வேலையில் விலக்கப்பட்டிருப்பார்கள். அதனால் அவர்கள் வேலை கேட்டு தினமும் ஆயிரக்கணக்கானவர் தொழிற்சாலை முன்பு காத்திருப்பார். ஆனால் யோகித் என்பவன் அவன் சுறுசுறுப்பாகவும் திடகாத்திரமாகவும் இருப்பான். அதனால் அவனை பார்த்த உடனே அவனை எடுத்து விடுவனர். அதுக்கு பின்புதான் யூரியத் வேலையை சேர்ந்த ஒரு சில நாட்களிலேயே அவன் மேலாளரிடம் ஒரு தந்திரத்தை கவனித்தான். அதாவது குறைப்பிரசவ தண்டு வரும்போது அந்த தந்திரத்தை அவர்கள் செய்வார்கள். கசாப்பு பற்றி லேசாக தெரிந்தவனுக்கு கூட அப்போதுதான் ஈன்ற மாட்டி வீழ்ச்சி அல்லது ஈனப்போக மாட்டி வீழ்ச்சி உணவுக்கு லாய்க்கில்லை என்பது பற்றி தெரியும். ஆனால் அவர்கள் அந்த மாட்டின் இறைச்சியையும் சேர்த்து அந்த மற்ற இறைச்சியோடு சேர்த்து விடுவார்கள். அந்த குறைப்பிரசவ தன்றையும் கூட இறைச்சியாக்கி விடுவார்கள். அவற்றின் தோள்களை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். யூரியஸ் வந்து அங்கிருந்து வரும்போதே ஓரளவுக்கு பணம் கொண்டு வந்திருப்பான். அதையடுத்து இப்பொழுது வேலையும் கிடைத்து விட்டது. அதனால் நாம் ஒரு சொந்த வீடு வாங்கலாம் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய நண்பன் சொன்னான், சொந்த வீடு எல்லாம் வாங்க வேண்டாம், இங்கு பல ஏமாற்று விலைகள் நடக்கிறது, அதனால் இப்பொழுது வாங்க வேண்டாம் என்று சொல்வான். ஆனால் அவன் பல யோசனைகளுக்கு பின்பு சரி வாங்கிவிடலாம் என்று வாங்கிவிடுவான். அதுக்கு அப்புறம் பின்புதான் தெரியும் அது பழைய வீடு என்றும் பெயிண்ட் அடித்து அவனிடம் ஏமாற்றப்பட்ட வேண்டும். இதற்கு முன்பாக 5-6 குடும்பங்கள் வாழ்ந்துவிட்டு சென்றன என்றும் பின்புதான் தெரியும். ஆனால் இவனும் பின்பு ஒரு நாள் அந்த குடும்பமும் யூரியத்தினுடைய குடும்பமும் அந்த வீட்டை விட்டு விரட்டி இருப்பார்கள். இதுதான் முதலாளிகளுடைய தந்திரம். முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு வீடு கொடுத்து பின்பு கடன் அதிகமாக ஏற்பட்டவுடன் அதனுடைய அவற்றிலிருந்து புடுங்கி விடுவார்கள். இதுதான் முதலாளி தந்திரமாக இருக்கிறது. பின்புதான் யூரியத் புரிந்து கொள்வான், உன் பணத்தை பிடுங்கி நினைக்கும் ரோடிதான் சூழப்பட்டிருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடை முழுக்க உன்னை மயக்க தம் கடை முழுக்க கடைக்காரர்கள் ஏராளமான பொய்களை அடுக்கி வைத்திருப்பார்கள். நீ செல்லும் வழியில் சுற்றுச்சுவர்களில் தந்தி கம்பங்கள், விளக்கு கம்பங்கள் அனைத்திலும் பொய்கள் ஒட்டப்பட்டிருக்கும். உன்னை வேலைக்கு வைத்திருக்கும் மாபெரும் நிறுவனமும் கூட உன்னிடம் பொய் சொல்லி இருக்கிறது. ஏன், ஒட்டுமொத்த நாட்டிற்கும் கூட பொய் சொல்லி இருக்கிறது. மேலிருந்து கீழ்வரை ஒரு பிரம்மாண்டமான பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை. தெருமுனையில் வாங்கும் பாலில் அதிகப்படியான தண்ணீர் ஊற்றப்பட்டு ஃபார்மாலிடைட் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? அவர்கள் வாங்கும் பால், டீ, சர்க்கரை, மாவு என எல்லா பொருட்களிலும் கலப்படம் செய்யப்பட்டிருப்பது அவர்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படி கண்டுபிடித்தாலும் கூட அவர்கள் அதனால் ஒரு பயனும் ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் அந்த பகுதியில் பல சுற்று வட்டாரத்தில் மிகு தொலைவில் உள்ள எல்லா கடைகளிலும் அதே பொருட்கள் தான் கிடைக்கும். அதனால் அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. அடுத்ததாக யூரியத்தினுடைய தந்தையின் இறப்பு.
யோகேஷ் வந்து தந்தை வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போவார், ஆனால் வேணாம் என்று வயதான காலத்தில் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம் என்று அவர்கள் குடும்பத்தாரும் சொல்வார்கள், ஆனால் அவர் கேட்க மாட்டார், குடும்ப சுமை காரணமாக அவர் வேலைக்கு போவார். ஆனால் வயதான காலத்திலும் யாரும் அங்கு வேலைக்கும் கிடைக்காத அவ்வளவு சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர் ஒவ்வொரு தொழிற்சாலையமாக ஏறி ஏறி இறங்கி கடைசியாக ஒரு வேலையை பெற்றுவிட்டார். ஆனால் அந்த தொழிற்சாலையில் அவர் நாள் முழுக்க வேதிப்பொருட்களின் மேல் நின்று வேலை பார்க்க வேண்டும். அதனால் அவருடைய காலணிகள் விரைவிலேயே அரிக்கப்பட்டுவிட்டன. அதனுடைய காரணமாக அவருடைய பாதங்களில் புண்கள் ஏற்பட்டு வெடிப்பு ஏற்பட ஆரம்பித்து விட்டன. அங்கு வேலை செய்வர்கள் எல்லோருக்குமே இது போல புண்களில் வெடிப்பு ஏற்படுமாம். பின்புதான் அந்த புண்கள் போக போக இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்லுமாம், ஆறவே ஆறாதாம். முடிவில் அதனுடைய அந்த விரல்களே அழுகி விழுந்து விடுமாம். அதற்கு மேல் சொல்ல முடியவில்லை. அவருடைய இறப்பு என்பது ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கப்பட்டு மிகவும் கொடூரமானதாக இருக்கும். இதனை ஆசிரியர் அவர்கள் அந்த எழுத்து மிகவும் நம் மனதை கசக்கி பிளவையாக இருக்கும், அவருடைய அந்த ஆசிரியரின் எழுத்துக்கள் தொழிலாளர்களுக்கு தோல் கொடுப்பதாக இருக்கும், வாழ்க்கையில் அடிப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி எழுச்சி கொடுப்பதாக இருக்கும். அப்படிப்பட்ட எழுத்துக்கள் தான் ஆசிரியர் எழுத்துக்கள். அடுத்ததாக அவனுடைய அன்பு மனைவி யோகேஷின் அன்பு மனைவி ஓனாவின் இறப்பு. யோகேஷ் அப்போதுதான் கிரைக்கு சென்று வந்திருப்பான். எதற்காக காரணம் என்றால் அவனுடைய மனைவியின் முதலாளி, அவனுடைய மனைவியின் அதிகாரி அவனிடம் தவறாக நடந்திருப்பான். அதனால் அவனை அடித்ததன் காரணமாக அவன் கிரைக்கு சென்று வந்திருப்பான். இங்கே வந்து வந்தபோதுதான் இவன் இந்த அவனுடைய மனைவிக்கு பிரசவம் நடந்திருக்கும். அந்த பிரசவம் நடக்க பிரசவ வலி ஏற்பட்டிருக்கும். அந்த பிரசவ வலியின் காரணமாக அவன் மிகவும் வலியுடன் வேதனைப்பட்டிருப்பார், மிகவும் மோசமான நிலையிலும் இருப்பார். அதனால் மருத்துவரை அழைத்து வந்தே ஆக வேண்டும். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் சாப்பிட்டே 2 நாட்கள் ஆகிறது, அவர்களிடம் சுத்தமாக பணமும் இல்லை, அந்த குழந்தைகளும் சாப்பிட்டும் 2 நாட்கள் ஆகிவிட்டன. அவர்களுக்கு சிகிச்சை எடுத்தும் பக்கத்தில் எந்த உணவுப் பொருட்களும் கிடைக்கவில்லை. அந்த குழந்தைகள் லாரிகள் கொட்டும் குப்பைகளில் கிடந்து ஒரு சில உணவுகளை எடுத்து உண்பார்கள். ஆனால் அந்த உணவுப் பொருளும் கூட கெட்டு போயிருக்கும். அதனால் பலவித நோய்களும் ஏற்பட அபாயங்களும் இருக்கிறது. பின்புதான் யூரியத் மருத்துவரிடம் போய் கெஞ்சியை கூட்டி எப்படியாவது கடனாக தந்துவிடுகிறேன் என்று கூட்டி வருவார். அந்த மருத்துவர் வந்துவிட்டு முடிந்த அளவு முயற்சி செய்து பார்ப்பார், ஆனால் நேரம் கடந்து விட்டது என்று கைவிரித்து விடுவார். பின்பு யூரியத் அவனுடைய அந்த மனைவியின் அருகில் போய் தடுமாறி எப்படி அவரிடம் போய் ஓனா ஓனா என்று கத்துவான். அவர் அசையாமல் இருப்பார். பின்பு ஒரு கணம் மட்டும் அவனை திரும்பி பார்ப்பார், கண்கள் திறந்து பார்க்கும். அடுத்த கணமே அவள் இறந்திருப்பாள், ஓனா இறந்து விட்டாள். அவள் இன்னும் சிறுமிதான், அவளுக்கு இன்னும் 18 வயதுதான் ஆகிறது. அவள் வாழ்க்கை இன்னும் தொடங்கவே இல்லை. அதற்குள்ளாக அவள் இங்கு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாள். இப்படி ஒவ்வொன்றாக யோகேஷின் வாழ்க்கையில் பல வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துவிடுகிறான். அவனுடைய தந்தையின் இறப்பு, ஓனாவின் இறப்பு, அவன் அன்பு மனைவி ஓனாவின் இறப்பு, அடுத்ததாக அவனுடைய குழந்தையின் இறப்பு, அதற்கு பின்பும் ஒரு பெரிய கதைகளும் இருக்கும். இப்படியாக பல துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டே வருகிறான். யோகேஷ் வந்து சமூகத்தின் மிக கேவலமான அடையாளத்தை பார்த்திருக்கிறார். ஆனால் அது அவனுக்கு பழக்கப்பட்டதுதான். இவன் எவ்வளவு மோசமான கேவலமான மனிதர்களை பார்த்தாலும் கூட தன் குடும்பம் அப்படிப்பட்டதல்ல என்று நினைத்துக் கொள்வான். ஆனால் இப்போது இந்த பயங்கரமான செய்தி மரியா ஒரு விபச்சாரி. அந்த மரியாவின் சம்பளத்தில் தான் அந்த அவர்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் யோகேஷ் எவ்வளவு தவறுதான் செய்திருந்தாலும், அவனுடைய அக்கறையின்மையாலும், அவன் எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், ஆனால் இதனை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அவன் கண்ட கனவுகள், அவனுடைய நம்பிக்கைகள், அவனுடைய இயக்கங்கள், அவனுடைய கனவுகள் எல்லாம் கண் முன்னால் அவனுக்கு வந்து செல்கின்றது. அவனிடம் கெஞ்சும் அன்பு மனைவியின் நினைவுகள் அவனை மீண்டும் மீண்டும் வந்து துன்புறுத்துகிறது. கடைசியாக அவன் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட ஒரு தனிமரமாகத்தான் இருப்பான். கடைசியாக எல்லாவற்றையும் இழந்த ஒருவனின் நிலையை பார்த்தோம் என்றால் அவன் கடைசியாக ஒரு புரட்சிவாதியாகத்தான் அவன் மாற்றும். அதுபோலத்தான் இந்த நாவலிலும் அவன் கடைசியாக ஒரு புரட்சிவாதியாக மாறுகிறான். முன்பெல்லாம் மக்கள் போராட வேண்டும் என்று நினைத்தால், முதலாளிகளுக்கு எதிராக மக்கள் எல்லாம் திரண்டு போராட வேண்டும் என்று நினைத்தான். ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று அவன் குழம்பிக் கொள்வான், மிகவும் குழப்பமடைவான். ஆனால் இப்போது அவன் குழப்பமடைவதில்லை. தானே போராட வேண்டும் என்று நினைப்பான், தானே போராட்டத்தில் முதலாவதாக நின்று தான் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நினைப்பான். முதலாளி தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் முதலாளிகளை வென்றுவிடலாம் என்பது அவன் அந்த கருத்து அவனுக்கு அருமையாகப்பட்டது. உலகம் முழுவதும் உழைக்கும் வர்க்கம் விடியலை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது
போயும் போயும் குடிப்பதற்காக ஒருவன் செலவழிப்பது எவ்வளவு மோசமான செயல் என்று அவனுக்கு தோன்றும். அந்த ஒரு கிளாஸ் பீரின் விலையில் 50 பிரசுரங்களை வாங்கி மக்களுக்கு விநியோகித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமே என்று தோன்றும். அதனால் யோகேஷ் வந்து வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டான். அவன் கையில் எப்பொழுதும் ஒரு திரையிடம் இரவல் வாங்கிய புத்தகம் அல்லது துண்டு பிரசுரத்தை கையில் வைத்திருப்பான். அவன் வாசிப்பு பழக்கத்தை மேற்கொண்டனால் அவன் பல சிந்தனைகளும் அவனுக்குள் ஏற்படும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் ஒரு பக்கத்தை வாசிப்பான். பின்பு அதை வேலை செய்யும் போது அந்த சிந்தனைகளை இருப்பான். அதுபோல அவன் சிந்தனை செய்து கொண்டே அவனுடைய மக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான். இந்த நாவலின் கடைசியாக பார்த்தோம் என்றால் யோகேஷ் அவனும் அவனுடைய குடும்பமும் வாழ்வதற்காக ஒரு வாழ்க்கையை தேடி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்காக இங்கு வருவார்கள். ஆனால் அவன் அனைத்தையும் இழந்துவிட்டு ஒரு தனி ஒருவனாக இங்கு வேதனையில் நின்று கொண்டிருப்பான். இந்த காலியின் ஒரு தற்கொலை பார்த்தோம் என்றால் இவன் தொழிலாளர் முதலாளிகளின் அடக்குமுறைகள் மிகவும் மோசமானதாக இருக்கும். தொழிலாளர்களும் நல்லவர், அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை உள்ளதல்லவா என்று அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த முதலாளிகளின் ஆடம்பர வாழ்க்கைக்காக தொழிலாளர் அல்லும் பகல் உழைக்கின்றன. அவர்கள் பங்களாவில் வாழ்வதற்காக இவந்த தொழிலாளர் குழந்தைகள் பல இரவுகளில் பசியோடு உறங்க செல்கின்றன. தொழிலாளர்கள் அவர்களுடைய திருடர்கள் கூட கைகளை திருடர்கள் கைகளால் திருடுகின்றன. முதலாளிகள் அறிவை பயன்படுத்துகின்றன. இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமில்லை. இதில் யார் முதன்மையான திருடன் என்றால் யாருக்கும் உதவாமல் அதிகப்படியான சொத்துக்களை தான் ஒருவனை குவித்து வைப்பவனே முதல் திருடன். முதலாளிகள் தான் அப்படி பார்த்தால் ஏவன் அக்யூஸ்டு என்று வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும். அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். திருவள்ளுவர் கூறுகிறார், பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று. அதனால் அனைவருக்கும் அடிப்படை தேவைகள் கிடைக்கே ஆக வேண்டும். அப்படி கிடைக்கவில்லை என்றால் நாம் அதை கிடைக்க செய்ய வேண்டும். அப்படி கிடைக்கவில்லை, இந்த நிலை மாற வேண்டும். நாம் அதை மாற்றுவோம். நல்லதொரு சமுதாயம் அமைய. நன்றி, வணக்கம்.